கிரிக் டிவி ஃபைவ் பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா SA20 ஃபைனல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் மறக்காம நம்ம கிரிக் டிவி ஃபைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா விதமான கிரிக்கெட் அப்படின்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ முந்தா நேற்று நடக்க வேண்டிய மேட்ச், பட் ஒரு சில பல காரணத்தினால் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே போஸ்ட்போன் ஆகி நேற்று வந்து நடந்தது. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணிவிட்டு பவுலிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஆடின ரெண்டு மேட்சஸ் இருக்கும் இல்லையா, சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸ் வர்சஸ் விக்டோரியா கேபிட்டல்ஸ், அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் வந்து டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணிவிட்டு பவுலிங் தான் வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ சேம் அதே தான் நேற்றுமே வந்து பண்ணியிருக்காங்க. பட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். விக்டோரியா கேபிட்டல்ஸில் ஓப்பனர்ஸ் வந்து ஓப்பனர்ஸோட விக்கெட்டே சீக்கிரம் விழுந்துடுச்சு. அந்தளவுக்கு ஓப்பனர்ஸ் வந்து அந்தளவுக்கு ரன்ஸுமே வந்து கொடுக்கல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸும் வந்து ரன்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ ஓவராலே வந்து பார்த்தீங்கன்னா 135 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க. அந்த டீமில் எந்த ஒரு பிளேயருமே வந்து பார்த்தீங்கன்னா 25 ரன்னுக்கு மேலே அடிக்கல. ஓகேவா? ஸோ ஆல் அவுட்டுமே ஆகிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டார்ட் வந்து கொடுத்தாங்க. ஓப்பனர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரன்ஸ் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான டோட்டல் கொண்டு வந்து நேற்று மேட்ச் வந்து வின் பண்ணாங்க. பவுலிங் வைஸும் சரி பேட்டிங் வைஸுமே சரி நேற்று சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கப்பை தூக்கிட்டு போயிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.